கடந்து வந்த பாதையோட தூரம் கலைச்சி உக்காரப்ப தான் தெரியும். ஒரு புகை கசிகிற மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு மௌனம் கசிஞ்சு காத்தோட கலந்து உள்ளுக்குள்ளார ஒரு திகில் பரவும். ஒவ்வொரு மௌனத்துக்கு பின்னாலையும் சொல்ல முடியாத ஒரு பயம் கண்டிப்பாக ஒட்டி இருக்கும். பணம்னா பயம், பணம்னா நம்பிக்கை. ஒரே பொருள் எப்படி ரெண்டு வேற வேற குணாதிசயத்தோடு இருக்க முடியும்? பணத்தை மோந்து பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே ஒரு பயங்கரமான போதைப்பொருள் ஒன்று உண்டுன்னா அது பணம் தான். ஓடி ஓடி எதை தேடினமோ அது கையில் கிடச்ச பிறகு அதை சீண்டக்கூட மாட்டோம். காரணம், தேடினது அது இல்லை, வருதுக்கு தேவை பணம் இல்லை, நிம்மதி. வருது சேது ரொம்ப படுத்துறான், கொஞ்சம் வாயா. ஏண்டா கத்தி கூட போட்டதுல எந்திரிச்சு உட்காரு? ஓடிப்படா. எங்க ஐயா கைவனு தப்பாத்தீங்களா? என்னது இது? எங்க அப்பா குதிரைக்குல இல்லைங்கிற மாதிரி. எங்க பக்கத்துல யாரும் டாக்டர் இருக்காங்களா? இருக்காரு. ஆனா அவருக்கு பக்கத்துல உங்க மாமனார் இருக்காரு. பரவாயில்லையா? பரவாயில்ல, கூட்டு போயா. மாட்டிப்போமே. நீ மாட்டிக்குவ. இதுக்கா இந்த கத்து கத்துற? அசிங்கமா நான் சொல்ல போற போயா. இங்கேயும் வலிக்குதா? அப்ப இங்க ஒரே கெட்ட வார்த்தைய 38 வகையா சொல்றான். பலே கிளாடி தான் போ. எல்லாம் மருந்துதான். நிறைய உப்பு போட்டு தண்ணி விடுங்க. அவரும் ஊத்துறாரு, நீயும் காமிச்சிட்டு இருக்க. நல்ல வேலை மச்சி, சரக்கு விட விட்டாரு. ஊருக்கு மட்டும் தரையும் தர வச்சுக்க. நான் விசாலாம் ரெடி பண்ணிட்டோம்னா நம்பி. இந்த பாருங்க பவளகுடி. ஜெயக்கொடி,
பவுல படி நிலை இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் சீரியஸா பேசலாம் தேவராஜ். இந்த பாருங்க ஜெய்குடி, இந்த தொழில் இதெல்லாம் சகஜம், எங்க போயிட போறாங்க? அதெல்லாம் போச்சிடலாம். நீ என்ன பண்றீங்கன்னா? நான் என்ன பண்ணு நீ சொல்லாத, நான் சொல்றத நீ பண்ணு. நிறுத்து தேவராஜ், எரிச்சலா இருக்கு. மறுபடியும் போடுற Woah woah woah.